ஸ்டார்ட். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம், அன்னவாசல் ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அன்னவாசல் ஒன்றியத்தில் கட்சியின் சார்பாக முகநூல் நேரலை துவக்கப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக கட்சியினுடைய தலைவர்கள் பல்வேறு தலைப்புகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் முகமாக இன்று எனக்கு நேரலில் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த முகநூல் நேரலை என்பது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழகத்தில் கட்சியினுடைய மாநில மையத்திலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட குழு அலுவலகத்திலும் சிறப்பாக நேரலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் முதன் முதலாக ஒரு ஒன்றியத்தில் இந்த முகநூல் நேரலை என்பது அன்னவாசல் ஒன்றியத்தில் துவக்கப்பட்டுள்ளது. இந்த முகநூல் நேரலை துவக்கப்பட்டதற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்று சுமார் 700 கோடி பேர் மனித உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் தோன்றிய முதல் உலகத்தில் அவ்வப்போது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான நோய்கள் என்பது மனித குலத்திற்கு இடையூறுகள், உயிர் இழப்புகள், நோய் கிருமிகள் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நவீன கால இந்த உலகத்தில் 2020 உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சோதிட வித்வான்கள் 2020 என்பது மனித குலத்திற்கான ஒரு யோகமான ஆண்டு, ஆரோக்கியமான ஆண்டு என சொல்லி வாய் மூடுவதற்குள் கொரோனா தொற்று என்பது துவங்கி இன்று ஒவ்வொரு மனிதனையும் உயிர் பயம் கொள்ள செய்திருக்கிறது. மனிதனை மனிதன் பார்த்தால், மனிதனை மனிதன் தொட்டால், ஒருவரிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு ஒரு பொருள் மாறும் பொழுது அதில் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயமும் பயமும் கவலையும் தொற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் கிராம பகுதி மக்களுக்கு கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக இடையாறாது பணியாற்றிக் கொண்டிருக்கும் சூழலில் மனிதனுக்கும் மனிதனுக்கும் தகவல் எட்டுவதில் அல்லது உண்மை தகவல் எட்டுவதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதை உணர்ந்து கட்சியினுடைய அகில இந்திய மையம், மாநில மையம், மாவட்ட மையம் என பல்வேறு வகையில் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதில் சிரமம் இருப்பதை அறிந்து அந்தந்த பகுதியில் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் யூடியூப் சேனல் வாயிலாகவும் செய்திகளை மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு சென்றால் இன்னும் மக்கள் இந்த கொரோனாவை பற்றியும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பற்றியும் நமது அரசினுடைய செய்திகளை பற்றியும் மார்க்சிஸ்ட் கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவைகளை புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என உணர்ந்து அன்னவாசல் ஒன்றியத்தில் எங்கு அநீதி நடக்கிறதோ அதை கண்டு நீ கோபமடைந்தால் நீயும் என் தோழனே என்றான் உலக புரட்சியாளன் சேகுவேரா. அதை போல இந்திய சுதந்திரத்திற்கு ஏராளமான முன்னோர்கள் வித்திட்டிருந்தாலும் மாபெரும் வீரன் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என தன்னுடைய 28 வயதே ஆன இளைஞன் இந்த நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்தான். அவன் கண்ட கனவு பாலுக்கு ஏங்காத குழந்தையும் கல்வி கிடைக்காத மாணவனும் வேலை இல்லா இளைஞனும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என கனவு கண்ட மாவீரன் பகத்சிங்கினுடைய வாரிசாக மைந்தன் இன்று இந்த பகுதிக்கு புரட்சியாளனாக
வீறு கொண்டு எழுந்திருக்கிறான். அவனுடைய சிந்தையில் உருவானதே இந்த முகநூல் நேரலை அண்ணாவாசல் பகுதிக்கு. பெரியவர்களே, நண்பர்களே, அண்ணாவாசல் பகுதி என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயம், விவசாயம் சார்ந்த வேலைகளை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இந்த அண்ணாவாசல் ஒன்றியம் நமது இளைஞர்களுக்கு, நமது மாணவர்களுக்கு கல்வியும் வேலையும் எட்டாக்கடியாகவே இருந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், நமது மாணவர்கள் 10வகுப்பு 12வகுப்பை தாண்ட முடியாத சூழலும் வறுமையும் தொற்றிக்கொண்டே இதுநாள் வரையிலும் தொடர்கிறது. அதே போல 1-2 மாணவர்கள் படித்து முடித்தால் அவர்களுக்கு இந்த அரசு வேலை வழங்குவதில் சிரமம் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது தனியார் மயமான நிறுவனங்களுக்கோ, தனியார் கடைகளுக்கோ வேலை செல்கிறார்கள். நமது பகுதி என்பது ஒரு அரசு ஊழியர் நிறைந்த பகுதியாக இல்லை. அரசு சார்ந்த தொழில்கள் என்பது நமது ஒன்றியத்தில் இல்லை. நமது ஒன்றியத்தை 2 அடையாளங்கள் மட்டுமே காமித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று சித்தன்னவாசல், மற்றொன்று குடுமையான்மலை. இது 2 தளங்கள் வாயிலாக அண்ணாவாசல் ஒன்றியம் என்ற பெயர் மட்டுமே உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் செல்கிறதே தவிர நமது பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது எங்கும் கிடைக்கவில்லை. அந்த சூழலில் நமது கிராமம், நமது அண்ணாவாசல் ஒன்றியம் 45 பஞ்சாயத்துகளையும், 443 குக்கிராமங்களையும் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த சூழலில், இந்த கொரோனா காலத்தில் வறுமை என்பது கோர தாண்டவம் ஆடுகிறது. இளைஞர்கள் என்பவர் வெளியில் வேலைக்கு சென்று வந்து வறுமையில் வாடுகின்ற சூழலில், மனவிரக்தியில் அங்கும் இங்கும் கடன் பெற்று தமிழக அரசு துவங்கி இருக்கக்கூடிய மதுபான கடைக்கு சென்று அவர்கள் ஒரு நாளைக்கு 1 புட்டிலோ 2 புட்டிலோ வாங்கி மது வருந்தி நமது கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், சாலைகளில் செல்கின்ற பெண்களுக்கும், பருவமடைந்த பெண்களுக்கும், ரோடுகளில் அவர்கள் குடித்திருக்கின்ற மது போதையில் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தை சித்து விளையாட்டுகளாக மாறுகிறது. அவர்களுக்கு இந்திய நாட்டினுடைய மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த மத்திய அரசாங்கம் தனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கிடைக்கவில்லை என்ற முற்போக்கான சிந்தனைகளை வளர்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை இந்த அரசாங்கம். ஆகவே இளைஞர்களும் அவர்கள் இந்த நாட்டினுடைய சூழல் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு அதற்கான கல்வியை இந்த மாணவர்களுக்கு கொடுக்கவில்லை. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை என்ற சூழல் இந்த நாட்டில், நமது பகுதியில் இருந்திருந்தால் அவர்கள் சமூக சீர்கேடுகளில் அதிகமாக பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, நேரமும் இல்லை. இளைஞர்கள் அனைவரும் நமது பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அரசியல் கட்சியிலேயோ, இல்லை முகநூலில், வாட்ஸ்அப்பில் பார்க்கின்ற ஒரு திரைப்பட நடிகரையோ தனக்கு முன்னால் நிலைநிறுத்தி கொண்டு அவர்களுக்கு இதுதான் உலகம், இதுதான் அரசியல், இதுதான் வாழ்க்கை என்ற குறுகிய சிந்தனையில், குறுகிய மனப்பான்மைக்குள் செல்வதால் ஒரு விசாலமான பார்வை என்பது இந்த உலகத்தின் மீதோ, இந்த தேசத்தின் மீதோ, நமது மாநிலத்தின் மீதோ, அல்லது நமது பகுதியின் மீதோ இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காக நமது பகுதியில் இந்த முகநூல் நேரலையை நாம் வந்து துவக்கி இருக்கின்றோம். என்ன காரணத்திற்காக இளைஞர்கள் இந்த முகநூல் நேரலையில் வந்து நேரடியாக பங்கெடுத்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிடலாம், அல்லது இந்த முகநூல் நேரலையை நேரடியாக அவர் பார்த்து கிராமங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலைக்கான நிவாரணத்திற்காக போராடுகிறது, அந்த கிராமத்திற்காக ரோடு சாலை வசதி வேண்டும் என்பதற்காக போராடுகிறது, கல்வி நிலையங்களில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளை களைய செய்கிறது, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான முகாம்களை நடத்துகிறது, அரசு அலுவலகங்களில் நடைபெறுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகிறது, அல்லது களத்தில் நின்று போராடுகிறது, இந்த ஏழை எளிய மக்களுக்காக 24 மணி நேரமும் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைக்காகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்த மக்களுக்காக தலையிடுகிறது, மத்திய மாநில அரசுகளுடைய கொண்டு வரும் சட்டங்களை விளக்கி மக்களுக்கு சொல்லவும், மத்திய மாநில அரசுகள் கொண்டு வருகின்ற மக்களுக்கு எதிரான சட்டங்களை களத்தில் நின்று போராடவும் இந்த தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணாவாசல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மாற்று திறனாளிகள் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இயங்கக்கூடிய இந்த நேரலையில் தாங்களுடைய எண்ணை பதிவு செய்து கொண்டு தாங்களுடைய கிராமத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல கெட்ட விஷயங்களை எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகத்திற்கு தொடர்பு வைத்து தாங்கள் இந்த செய்திகளை சொல்லும் பட்சத்தில் நேரடியாக அரசு அரசினுடைய கவனத்திற்கும் அரசு அலுவலகங்களுடைய கவனத்திற்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த மக்களுக்காக இந்த இயங்கும் சேவை செய்யும் என சொல்லி தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த பகுதிவார் மக்கள் தொடர்ச்சியான ஆதரவையும் தங்களுடைய பகுதியினுடைய கோரிக்கையையும் தொடர்ந்து எங்களுக்கு தருமாறும் வழங்குமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணாவாசல் ஒன்றியம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.